بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை வம்சாவளியை பற்றி ஒரு சிறிதளவு பார்ப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் வழியும் தந்தை வழியும் இரண்டுமே குரைஷி குலத்திலே உள்ள அந்த பனு ஹாஷிம் கிளையில் வரக்கூடியவர்கள். அதில் வந்து அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா தகப்பனார் வந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி அவங்களோட அம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ரைட். அப்போ அப்துல் முத்தலிபுடைய தந்தை யார்? இந்த அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிபு. ஆமினா அவங்களோட அம்மாவுடைய தந்தை, அவங்க யார்? வஹபு. அப்போ அடுத்தது பாருங்கள், வஹ அப்துல் முத்தலிபுக்கு முந்தி அவருடைய அப்பா வந்து ஹாஷிம். இந்த ஹாஷிம் அதுக்கடுத்தது அப்து மனாஃப் அவருடைய அப்பா. இப்போ இந்த அப்துல் முத்தலிபு அவருக்கடுத்து ஹாஷிம் அப்து மனாஃப், இங்கே வந்து வஹபுக்கு அடுத்தது அப்து மனாஃப் வராங்க. அப்போ இப்போ அப்து மனாஃப்னு வரக்கூடிய இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பா இரண்டு பேருடைய வழியும் பரம்பரை வம்சாவளியும் ஒன்றுபடுகிறது. அப்போ அவங்களோட அப்துல் மனாஃப்ன்றவங்களோட தந்தை பேர் என்ன? குசை. அம்மா பேர் ஜுஹ்ரா. அப்போ இந்த அடிப்படையில் இந்த அப்து மனாஃப்ன்ற இடத்துலிருந்து இந்த ரெண்டு வழியும் தாய் வழியும் தந்தை வழியும் ஒரே இதில் போய் சேருது. சேர்ந்தால் அதுக்கு அடுத்து அந்த குசைக்கு அடுத்தது அடுத்த வழி என்னது? அவர்களுக்கு பிறகு கிலாபு. அவர்களுடைய தந்தை முர்ரா, அவர்களுடைய தந்தை காபு, அவருடைய தந்தை லுஐ, காலிபு, ஃபிஹ்ரு, மாலிக், நதுரு, கினானா, ஹுசைமா, முத்ரிகா, இல்யாஸ், முதர், நிசார், மஅத்து. அப்போ அப்படி வந்து அதனால போய் சேருது, சரியா? அப்போ இந்த இந்த அத்னான் என்று சொல்லக்கூடிய இந்த பரம்பரையில் போய் சொல் சேரக்கூடிய இந்த 21 இந்த பரம்பரை இதுகளும் நீங்கள் என்னது பாடமாக்கி வச்சுருக்கணும். இப்போ இதே வந்து பாருங்கள், இது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நான் இப்போ எழுதித்தரேன், சரியா? அடுத்த இதே இப்போ எழுதித்தரேன், அதையும் நீங்கள் இதோட தொடர்ச்சியாக எழுதிக்கொள்ளணும். இப்போது நாம் எழுதியிருக்கு, இதை பாருங்க. கிலாபு, முர்ரா, காஇப், லுஐ, வாலிப், ஃபிஹிர், மாலிக், நதுர், கினானா, ஹுசைமா, முத்ரிகா, இல்யாஸ், முதர், நிசார், மஅத். அப்போ இந்த ஒழுங்குபடி நீங்கள் இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். பழமாக்கி வச்சுக்கொள்ள ரொம்ப நல்ல விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் முக்கியமான அம்சங்கள். அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் அல்லாஹ் தஆலா மனித குலத்துக்கு மாபெரும் அருட்கொடை வழங்கிய நாளாகும். முஸ்லிம்கள் இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தும் முகமாக அன்றைய நாளில் விழாவாக மீலாது விழா கொண்டாடி மகிழ்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புகழையும் சிறப்பையும் கவியாக பதவுரையாக பாடி மகிழ்கின்றனர், உரையாக பேசியும் மகிழ்கின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா எனும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட நிலையில் தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, சுருமா இடப்பட்டவர்களாக,
பேறுகால உதிரப்போக்கு அற்றவர்களாக, அதையப்படாதவர்களாக, அவருடைய தாய்க்கு வந்து அந்த பேறுகாலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இரத்தப்போக்கு ஏற்படலை. அபூ தாலிபின் வீட்டில் பிறந்தார்கள். அப்போ அபூ தாலிபின் சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டில் தான் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிரசவத்தாதியாகிய ஷிஃபா என்ற பெண்மணியும் உதவியாளராக உம்மு ஐமன் என்ற பெண்மணியும் பணியாற்றினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ அந்த பிறந்த அமைப்பு அவர்களுடைய அந்த பிற சிறப்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் பிறக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எவ்வளோ அறக்குறைகளை வழங்கினான். அப்போ அந்த அதில் முக்கியமான விஷயம்னு கேட்டால், மற்ற சாதாரண பிள்ளைகள் பிறக்கிறது போல் இல்லாமல் அவர்களுடைய அந்த பிறப்பிலே அவர்கள் ஹத்னா செய்தவர்களாக, அதாவது விருத்தசேதனம் செய்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்கள் அப்படியாக இருந்தார்கள். கண்ணுக்கு சுருமா இடப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதே போல் அந்த தாய்க்கு வந்து பேறுகாலத்தில் ஒரு பிள்ளை பெறும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு அதுவும் இல்லாதவர்களாக அவர்கள் பிறந்தார்கள். ஆமினா ரலியல்லாஹுன்ஹாவுக்கு கருவுற்றிருந்த போதோ பிள்ளையை பெற்றெடுத்த போதோ மற்ற எல்லா பெண்களுக்கும் உண்டாகும் சிரமங்கள் எதுவும் ஏற்படவில்லை. பொதுவாக ஒரு குழந்தை வயிற்றுக்கு வந்துவிட்டால் அந்த குழந்தை பெறும் வரையில் ஒரு தாய் எவ்வளோ ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது சாதாரணமாக எல்லோருமே ஒரு அறிந்த விஷயம். அப்போ அந்த அப்படியான அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பு அதை சுமக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலோ அல்லது அந்த பிறக்கூடிய சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய எந்த நோவுகளோ கஷ்டங்களோ ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை கேட்டு அன்னாரின் பாட்டனால் அப்துல் முத்தலிப் தனது பேரக்குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டினார்கள். அன்றைய காலத்தில் அவ்வாறான பெயர் வழக்கத்தில் இல்லாதிருந்தது. அப்போ அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த பேர் வழக்கத்தில் இருக்கல. இருந்தாலும் அவங்க அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாங்க, பெயர் சூட்டினாங்க. என்ன பெயர் சூட்டினாங்க? முஹம்மது என்று அவர்கள் பெய்து வைத்தார்கள். அல்லாவின் நாட்டப்படியும் அவனது தெய்வீக உதிப்பின்படியும் முஹம்மது என்ற பெயர் சூட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் பலவிதமான அற்புதங்களும் நிகழ்ந்தன. அதாவது எல்லா பிள்ளைகளும் பிறப்பது போன்று இல்லாமல் மாற்றமாக சுஜூது செய்யும் நிலையில் பிறந்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே பூமியில் சுஜூது செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அந்த அமைப்பிலே பிறந்தார்கள். பின்னர் சுஜூதிலிருந்து தலையை நிமிர்ந்து தனது ஆள்காட்டு விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தவும் செய்தார்கள். அதாவது அந்த பிறந்த குழந்தை உடனே சுஜூதுடைய வாக்கில் பிறந்து அவங்க பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க எழுந்து வந்து அவங்களோட ஆள்காட்டு விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தவும் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் பேரொளி ஒன்று தென்பட்டது. அந்த வெளிச்சத்தில் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரியாவின் கோட்டை கொத்தளங்களை கண்டு மகிழ்ந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடனே ஒரு பெரிய ஒரு பிரகாசம், ஒரு ஒளிவு புறப்பட்டது, வெளிவந்தது. அப்போ அந்த ஒளிவில் அவங்களோட தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன காண்றாங்க, அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய கோட்டை கொத்தளம் கிஸ்ரா சிரியாவில் சிரியாவின் கோட்டை கொத்தளங்களை கண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள். அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் கோட்டைகள் அந்த அமைப்புகள் இதெல்லாம் அவங்க இந்த வெளிச்சத்தில் இந்த ஒளிவில் பிரகாசத்தில் ஆமினா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. அதே மாதிரி கிஸ்ராவின் கோட்டையில் இருந்த சிலைகள் தலை குப்புற விழுந்தன. அப்போ கைசர்னு சொல்லக்கூடிய அவனுடைய அரண்மனையில் இருக்க கிஸ்ரா அவனுடைய அரண்மனையில் அந்த இருக்கக்கூடிய அவனுடைய இது விக்கிரகங்கள் அவனுங்க அவர்கள் வழங்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் தலைகுப்புற விழுந்து விட்டன. தப்ரியா சாவாயினும் வற்றாத பெரும் ஏரிகள் இரண்டு வறண்டு போயின. ஆயிரம் ஆண்டுகள் அணையாது இருந்து வந்த பாரசீக தீபங்கள் அணைந்து போயின. அதாவது ஆயிரம் வருஷங்கள் அது அணைந்து போகாமலே பாதுகாத்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி விறகு போட்டு அதை போட்டு இதை போட்டு அணையாமலே தொடர்ச்சியாக ஒரு நெருப்பை வளர்த்து வந்தாங்க. அந்த நெருப்பை வணங்கிட்டு வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே என்ன நடந்துச்சு, அந்த நெருப்பு தானாக உடனே அணைந்து போய் விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஏழாவது நாள் அப்துல் முத்தலிப் அவர்கள் அகீகாவாக ஆடு அறுத்து குறைசிகளுக்கு விருந்தளித்தனர். அது ஒரு குழந்தை பிறந்து ஏழாம் நாள் அந்த குழந்தைக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானாட பேர் அகீகா. அந்த அகீகாவை அவர்கள் செய்தார்கள்.
முஹம்மதன் பெயர் சூட்டியாக இருந்த குறைஷிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் முஹம்மதின் பெயரின் பொருளை போன்று பிள்ளையும் பேரோடும் புகழோடும் வாழ்க என வாழ்த்தினர். அப்போ இந்த விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்கள் பலவிதமான அதிசயங்களை உலகத்தில் ஏற்பட்டது. அதாவது இப்லீஸ் ஷைத்தான் அவனுடைய தலையிலே மண்ணவாரி போட்டுக்கொண்டு ஓடினான் அப்படி என்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த அந்த சந்தர்ப்ப அந்த சூழ்நிலையில் நிறைய அற்புதங்கள் உலகில் நடந்து விட்டது நடந்த. அப்போ அதை கொண்டு அந்த கிறிஸ்தவ மதத்தில் அதாவது இஞ்சில் வேதத்தை சரியான முறையில் படித்து அறிந்து அதை ஒழுங்காக பின்பற்றி வந்தவர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள் இறுதி நபி அவர்கள் பிறந்து விட்டார்கள், அதுக்குரிய அடையாளங்கள் தான் வேண்டு அவர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறப்பும் ஒரு சிறப்பாக ஒரு உயர்வாக மற்ற எல்லாவருடைய பிறப்பை விடவும் விசேஷமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி அவர்களை சிறப்பித்தான். எனவே அல்லாஹு தஆலா பிறப்பையும் அதே போன்று அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு எந்த விதமான நோயினைகளும் இல்லாமல் இருந்ததும் அவரை பெறும் பொழுது தாயாருக்கு எந்த விதமான நோயினைகளும் இல்லாமல் பிறந்ததும் அதே போன்று பிறந்தவுடன் அவர்கள் சுஜூதில் பிறந்ததும் அதே மாதிரி திருப்பி ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டியதும் இப்படியாக அந்த சிலைகள் விழுந்தது ஷைத்தான் மண்ணவாரை போட்டுக்கொண்டது இப்படியாக அந்த அணையாத நெருப்பு அணைந்தது இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை போன்ற சாதாரண மனுஷன்தான் சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த சொல்லக்கூடிய அவர்களே நான் ஷைத்தான் என்று தான் சொல்கின்றேன். அப்படி சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்கள் அவர்களுடைய பிறப்பிலே இப்படியான அதிசயங்கள் ஏதாவது ஒன்று நிகழ்ந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனாக பிறந்தாலும் நம்மை போன்ற மனிதர் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த விசேஷங்கள் சக்திகள் ஆற்றல் மற்ற எல்லா விஷயங்களும் அறிவு அனைத்தும் நம்மால் நினைத்தும் பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பாக்கி வைத்தான். பிறப்பு முதல் அவர்களை சிறப்பாக்கியே தான் அல்லாஹு தஆலா பிறக்க வைத்தான். இன்ஷா அல்லாஹ் இவரைய தொடர்ச்சி அடுத்த பாடத்துக்கு கவனிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Salatullah, salamullah, alayka ya Rasulullah. Salatullah, salamullah, alayka ya Habibullah. Tawassalna bi bismillah wa bil ghadi رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله